ஒரு மனுஷனுக்குள்ள மனத்தாழ்மை இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக மாறுவான், ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் விழுவானுங்கிறதான சின்ன ரெண்டு எடுத்து 2 சாமுவேல் 12:7 முதல் பாகமும் 9 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான் இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டி பண்ணினது என்ன? ஏத்தினாய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். 13 முதல் பாகத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் போய், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். போதும். மத்தேயு சுவிசேஷம் 14:3-5 ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான், ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும். போதும். 10 ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சீதம் பண்ணிவிட்டான். போதும். பாருங்கள், ரெண்டு ராஜாக்கள், அந்த ரெண்டு ராஜாக்களுக்குள் அந்த இருதயத்திற்குள்ளே மனத்தாழ்மை உள்ளவனுடைய செயல்பாடும் பெருமை உள்ளவனுடைய, பெருமை என்றால் நான் என்கிறதான் இருமாப்புக்குள்ளே வழி நடத்தும். அதாவது ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் நீ இப்படியாங்கன்னு சொன்னாலே சகிக்க முடியாத தன்மை யாருக்குள்ளெல்லாம் வெளிப்படுதோ அவர்களுக்குள்ளே இந்த பெருமை இருக்கும். இரண்டு ராஜாக்கள் இதிலே, முதலே தாவீது ராஜா, அதன் பிறகு ஏரோது ராஜா. இந்த தாவீது ராஜாவோடு ஏரோது ராஜாவை கம்பேர் பண்ணும்போது தாவீது ராஜா மிகவும் செல்வாக்குள்ளவன். ஏனென்றால் 12 கோத்திரமும் உடைய பெரிய சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையே அவன் என்ன ராஜாவாக இருந்தான். இந்த ஏரோது ராஜா கால் பங்கு தேசத்துக்கு மாத்திரம்தான், அதுவும் முழு அதிகாரம் கிடையாது. அவனுக்கு மேலே தேசாதிபதி, அவனுக்கு மேலே சீசர், ரோமருக்கு கொடுக்க வேண்டிய குருபாவை கொடுத்து தான் அந்த பதவிக்கு வந்திருக்க. ஆனாலும் அந்த இருதயத்தின் தன்மை நிமித்தம் எப்படி ஒவ்வொருத்தங்களும் மாறுகிறார்கள் என்றதான காரியம் தான் இப்போ பார்க்க போறோம். ரெண்டு பேருமே ஒரே தவறை செய்கிறார்கள், மற்றவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா ஒருபடி மேலே போய் அதற்காக ஒரு கொலையே செய்கிறார். ஏரோது ராஜா என்ன செய்கிறான், அவன் கொலை செய்யவில்லை, எடுத்து கொள்கிறான். தாவீது ராஜாவினிடத்திலே நாத்தான் என்றதான தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். ஏரோது ராஜாவினிடத்திலே யோவான் ஸ்நானன் எச்சரிக்கிறார். தாவீது ராஜா என்ன செய்கிறார், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நான் பாவம் செய்தேன், வந்து போச்சு, கண்களை இச்சித்தது, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அதனாலே சில காரியங்களை செய்து விட்டேன். ஆனால் அது ஒரு மனுஷனால், அது ஒரு தீர்க்க தரிசியால், அது யாரானாலும் ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு நபராலும் எச்சரிக்கப்படும் போது அந்த இருதயம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை யாராவது ஒரு காரியத்தில் குற்றப்படுத்தும் போது உடனே என்ன செய்கிறோம், அந்த ஆளுக்கு விரோதமாக செயல்படும். ஒரு ஆளுடைய தப்பை சுட்டி காட்டும் போது எதிராக செயல்படுகிறீங்க. அப்போ அர்த்தம் என்ன, மனத்தாழ்மை இல்லை. இங்கே தாவீது ராஜாவுடைய இருதயம் தாழ்மை உள்ள இருதயமா இருக்கிறது. நான் தவறு செய்தேன், தவறு சுட்டி காட்டப்படுகிறது, நான் பாவம் செய்தேன் என்றான். அதனுடைய பலன் என்ன, அவன் நீதிமானாகவே மாற்றப்பட்டான், தேவனுடைய தாசனாகவே காணப்பட்டான். தேவனும் அது என்னுடைய தாசன் என்று சொல்வது வெட்கப்படவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த தாவீது ராஜன் வம்சத்திலே வந்தவராக காணப்பட்டார், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப மன தாழ்மை நிமித்தம் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கிக் கொள்கிறான். அதே தவறை செய்த ஏரோது என்னுடைய குற்றங்களை எப்படி நீ கண்டிக்கலாம் சொல்லலாம் என்று சொல்லி சிறைச்சாலையிலே போடுகிறான், தலையும் வெட்டி எடுக்கிறான். அப்ப என்ன ஆகிறது, செய்த பாவத்தோடு கூட இனியும் ஒரு பாவத்தை செய்கிறான். மனத்தாழ்மை என்ன செய்கிறது, பாவம் செய்கிறதை தடை பண்ணுகிறது கண்டிக்கும் போது. அதன் பிறகு அந்த மனுஷன் பாவமே செய்ய மாட்டான். மனத்தாழ்மை எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்னு பாருங்க. பெருமை என்ன செய்யுது, பெருமை தானேன்னு நினைப்போம். ஒரு ஆள் சொல்லக்கூடிய அந்த சிறு வார்த்தையை கேட்க முடியாதனாலே அதை மறைப்பதற்காகவே இனி ஒரு பொய்யன்னு சொல்லுவோம். அப்போ பெருமை எதை நோக்கி கொண்டு போகுது, இன்னும் பாவம், இன்னும் பாவம், இன்னும் பாவம் செய்யத்தக்கவாறு உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கு. அப்படின்னா முடிவு என்ன, மகா பரிதாபமான நரகமே.